தன்னே நானே தானானே தன்னே நானே தானே நானே நானே நன்னே நானே உயிரே உன்ன ஆளும் மனதுக்கும் ஓய்வுதான் உண்டோ பொருளே உன்னில் கலந்த மனதுக்கும் பிறவிதான் உண்டோ உயிரே உன்ன ஆளும் மனதுக்கும் ஓய்வுதான் உண்டோ பொருளே உன்னில் கலந்த மனதுக்கும் பிறவிதான் உண்டோ உயிரும் மனதும் என்றும் பொருளை பிரிந்ததே இல்லை அனைத்தும் என்றும் பொருளில் ஒடுங்கும் என்பதுதானே உண்மை உயிரே ஒன்ன ஆளும் மனதுக்கும் ஓய்வுதான் உண்டோ பொருளே ஒன்றில் கலந்த மனதுக்கும் பிறவிதான் உண்டோ எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அந்த நான் வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்க மாதிரி இருக்குதா. தன்னை தனியா வச்சுட்டு உலகத்தை அணுகிண்டே இருக்கும். உலகம் தனியா இருக்கதான் வைக்கும். அது நாய வீட்டுல வாசல்ல வைக்கிற மாதிரி உலகத்தையே தனியா வச்சுட்டு இவனை தான் பிரதானமா வச்சுட்டு இருக்கும். இது மாத்திரம் கலக்கவே கலக்காது. இதுக்கு சொரூபமே இல்லாம போயிடுது. இது கலக்கவே கலக்காதனால தான் இங்கிலீஷில் வந்து ஈகோன்ற எட்ஜிங் கார்ட் அவுட்டுன்றாங்க. எட்ஜிங் கார்ட் அவுட்டாம். ஆ எஸ் ஆல்வேஸ் இங்கே ஒன்றும் கிடையாது. நான் தான் இருக்கேன். என்னுடைய எண்ணம் தான், என்னுடைய உணர்ச்சி தான், என்னுடைய பசி தான், என்னுடைய சுகம் தான், என்னுடைய நன்மை தான், என்னுடைய மேன்மை தான், நான் என்னுடைய. அதான் மகரிஷிகள் கிட்டலாம் போய் யாராவது கேட்டால் சொல்லுவேன், உங்ககிட்ட விலகவே விலகாத ஒரு பெரிய கொடிய ஜந்து இருக்கேப்பா, இந்த பிரபஞ்சத்திலே இல்லாத ஜந்து உங்ககிட்ட இருக்கு. நான் அதனுடைய குட்டிகள் வந்து என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, எண்ணில், இதுக்கெல்லாம் சேர்த்து பண்ணோம். இதுக்கெல்லாம் போனா கூட பரவாயில்ல. என்னுடைய பணம் போயிடுத்து, என்னுடைய படிப்பு விலாசம் ஆயிடுது, என்னுடைய இது போயிடுத்து, அதெல்லாம் போனா கூட பரவாயில்ல. நான் போகக்கூடாது. திரும்பி நான் என்னன்னு தெரியாம நான் போகக்கூடாது. பயத்தை எது உற்பத்தி பண்ணுறதோ அதை பற்றி லவலேசம் வந்து எந்த விதமான அன்பய ஸ்டடியும் கிடையாது, வாழுதலும் கிடையாது. அப்புறம் வந்து ஆன்மீகத்தை நீங்கள் அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கரெக்டா? 10 கோர்ஸில் 11வது கோர்ஸ் ஆன்மீகம். அப்படி இல்லை. இது வந்து மொத்த வாழ்க்கையும் 3 நிலைகளும். இதுக்குள்ளே வந்து போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஆரம்பிச்சிடணும். கேட்ட இந்த தருணத்திலிருந்து நீங்க ஆரம்பிச்சிடணும். எப்படி ஆரம்பிக்கிறது? உள்பார்வை. எந்த பேச்சையும் வந்து அனுமதிக்க கூடாது உள்ளேந்து, வெளியிலையும் தொடரக்கூடாது. அப்படின்னு வேலை பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. நியமங்களுக்கு, உங்களுடைய பொருளாதாரத்துக்கு என்னெல்லாம் அதெல்லாம் பண்ணணுமோ அந்த பொறுப்புகளுக்கெல்லாம் பண்ணணும். ஆனா அந்த பண்ணுபவனை அதை தாண்டி ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேச விடக்கூடாது. பொறுமா. ஒரு கடனை கொடுக்க முடியலன்னா கடனை கொடுக்க முடியலன்ற அந்த உண்மையை, உண்மை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா இல்லையா? இன்னும் 10 உண்மையாக இருக்க போகுது பொருளாதாரத்தில் கூட. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். பொருளாதாரத்துலேருந்து, வாழ்க்கையிலேருந்து, உறவுகள்லேருந்து, கூட பிறந்தவங்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, சொசைட்டிலேருந்து, வேலை பண்ணுற இடங்கள்லேருந்து, எல்லா ஈகோவையும் எல்லா உணர்ச்சியும் போட்டு முடிச்சிட்டேன். எல்லா இடத்துலையும் பண்ண எல்லா இடமும் தான் என்னுடைய களமாக இருந்தது. எந்த காட்டுக்கும் ஓடலை, எந்த ஆசிரமத்துக்கும் ஓடலை. சுயமா எல்லாம் ஓப்பன் ஆச்சு. ஏன்னா சின்சியரிட்டி இருந்தது, நேர்மை இருந்தது, பணிவு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தது. அடா இதெல்லாம் போய் குத்து. அது ஒன்று தான் மெய். அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் திறந்து 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 உள்ள இழுத்துன்னு போகிறது நம்மளை. பகவான் புஸ்தகம் 16 வயசு கிடைச்சது. நான் யார் புஸ்தகம். அதுக்கப்புறம் கேட்கவே வேண்டாம். அவரே வந்துட்டார். உட்காந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாரு. இது இப்படி, அது இப்படி, அப்படியே தான் நடக்கிறது. அதை தான் இப்போ போட்டிருக்கேன். ஸ்லைட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து
அகந்தை நான்கள் புத்தி மனமாக விரிதல். நீங்க அதாவது இதுன்னா ஆழ்ந்த உறக்கம்னு வச்சுக்கோங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க எப்படி எழுந்துக்கிறீர்கள்? யாரோவா ஃபர்ஸ்ட் சென்டர் ஆயிருங்களா இல்லையா? அது எந்த இடத்துல சென்டர் ஆறீங்க? கை காலையே சென்டர் ஆறீங்க, ஆனா கை காலை பத்தி புத்தி வச்சுட்டு இருக்கு, நானா வச்சுட்டு இருக்கு, நானு இன்னைக்கு எப்படி இந்த வந்து சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு. ஒரு செகண்ட் முன்னாடி நீங்க இல்லை, அடுத்த செகண்ட் இதுவாக தான் இருப்பீங்க, இந்த உணர்ச்சியா இருப்பீங்க. இதை எப்படி சமாளிக்க? இப்போ வந்து இதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு என்கிட்ட உணர்ச்சி மயமாக இருப்பவன் எவன் அப்படின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு பார்வை அங்கே பார்க்க முடியுமா? அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்போ விழிப்பு வருதோ அப்படியே மூடின கண்களோடையே அப்படியே எழுந்து உட்காந்துருக்கும். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன கஷ்டமாக இருக்கும்? என்ன இதெல்லாம் தான் தெரிஞ்சதாச்சா, இதை தானே நான் ஓயாமல் கவலைப்பட்டுருக்கேன். ஆன்மீகம்னா வேற மாதிரி இருக்கணும்னு உலகம் தப்பு தப்பா விஷயம் போயிடுது, அதெல்லாம் வேற இருக்கு, ஆனா அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. புரியுதா? ஒரு புத்தகம் கட்சா அதுல இழக்க தயாரா இருக்கும், நம்மள பாக்குறதுக்கு மொத்தம் நம்மளுக்கு கஷ்டம். புரியுதா? ஏன்னா அது மூலமா என்னமோ கிடைக்கிற மாதிரி, அதாவது வெளியில இருக்கணும், அதை வந்து நீங்களா நீங்க வந்து உங்களை தான் ஆக்கிக்கிறீங்களாம், அதாவது உங்களை இன்னும் பெருக்கிக்கிறீங்களாம். நானே எப்படியோ வந்து என்னமோ பாலிஷ் பண்ணுறீங்க, என்னமோ பண்ணுறீங்களாம். புரியுதா? மொத்தத்தில் அங்கே ஏதோ செய்பவன் இருக்கணும், செய்தல் மூலமாக இந்த நான் வந்து பெருசாகணும், மோல்ட் ஆகணும் அப்படின்னு புதுசு புதுசாக நான்களை நீங்கள் புழுக்கள் மாதிரி பெருக்கின்னு இருக்கீங்க. இதை பண்ண மாட்டோம். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், வெறுமை சும்மா இரு, 1 hour உன்னை தாங்கிக்கோ. முதல்ல கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஆரம்பி. எவ்வளோ தாட்ஸில் போனாலும் சரி, எவ்வளோ உணர்ச்சியில் போனாலும் சரி, நல்லா திங்க் பண்ணிட்டு ஏதோ ஒரு க்ஷணம் டப்புன்னு ஞாபகம் இல்லை, அப்படியே அந்த அந்த க்ஷணத்தில் பாஸ்ட்டை கூட நினைக்காம. ஏன்னா ஆக்சுவலாக பாஸ்ட்டுன்றது வந்து இந்த போன தாட்ஸ், ப்ரெசண்ட்டுன்றதும் இப்போ வந்து ஏதோ சீர்திருத்தவன். புரியுதா? இப்போ சீர்திருத்தி அவன் எதிர்காலத்தையும் அப்படி போகிறான். ஆகமத்தில் இந்த காலம்லாம் கூட தாட்ஸ்னால கற்பனை, உண்மையில் காலமும் இல்லை. புரியுமா? ஏன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி எந்த காலமும் இல்லை, எந்த காலமும் இல்லை. தூங்கிட்டு இருக்கும்போது காலமும் இல்லை, தேசம்னு சொல்லப்படுற நீங்கள் இல்லை, நான் இல்லை, நான் தான் தேசம். தேசம் தானே ஸ்பேஸ், உருவம். இன்னைக்கு இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்றது ஒரு உருவம் கொண்ட உணர்ச்சியின் அசைவு. இதுதான் கிளியர் ஃபோல்டர் உங்களை வந்து மனிதனாக மாற்றிருக்கு. அந்த உணர்ச்சி நாமம் ரூபம் ரெண்டும் சேருது. நாமம்ன்றது என்ன? இன்றைக்கி எப்படி சமாளிக்கிறதுன்ற வார்த்தைகள். ஆனால் வெறும் வார்த்தைகள் இல்லை, நிஜமாக உங்களுக்கு பிரச்சனையானது. உங்களுக்குன்ற சென்டரை நீங்கள் புரிஞ்சுட்டது கிடையாது, உணர்ந்தது கிடையாது. புரியுமா? அது வெத்து வெத்து வெளி மாதிரி இருக்கான, வெத்து வெளி கிடையாது. என்ன ஆழ்ந்த உறக்க மாதிரி தான் தானாகவே இருக்கும் ஒரு அறிவு சுரூபம். அதில் இந்த உணர்ச்சி மயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதை உணரக்கூடியவன் மனிதன் மத்தரமே தான், ஒரு மாட்டுக்கு போய் சொல்லிக் கொடுக்க முடியாது. இதுதான் தன்னை அறிதல். கொஞ்ச நேரம் முன்னாடி ஒன்றும் இல்லை, ஆனால் தனி இருப்பே இல்லை. தனி இருப்பு எதனால வருது? தனி உணர்ச்சினால வந்தது. தனி உணர்ச்சி என் கொண்டு வருபவன் எவன்? ஒரு ஆளுமையா அதுர விட்ட இடத்துலேருந்து அவன் தொடர்றான். நேத்திக்கு ராத்திரி கடைசி வரைக்கும் அந்த ஆர்குமெண்ட் பண்ணிட்டு பிரச்சனையா மாத்திட்டு தூங்க போயிட்டீங்க. புரியுதா? அந்த தூக்கம் நடக்கிறதெல்லாம் கூட உங்களுக்கு எப்படி எல்லாமே வந்து வாசனைகளா மாத்தி வச்சுட்டு இருக்கோம். அதாவது ஒரு தாட் அப்படி ஒரு தாட் கும்பல் உங்களை விட்டு விலகிறது, அந்த விலகி தருணத்தில் நீங்கள் அப்படியே உடம்புல நீங்கள் உங்களை மறக்கிறது, புத்தியில் புத்தியே இல்லாமல் போகிறது, எண்ணங்களே இல்லாமல் போகிறது, இது எல்லாம் கூட வாசனை பதிவுகள். உங்களுக்கு நல்ல தூக்கம் கிடைக்கிறது கூட வாசனை பதிவுகள். மொத்தமாக உங்கள் லைஃப்பை வந்து நீங்களே வந்து மொபைலில் போட்டு பார்த்துட்டு இருக்க மாதிரி. புரியுதா? கேஸ் மொத்தம் புதுசு. இப்போ வந்து இது பேர் விவோ ஃபோன் பேர். அப்போ உங்களுக்கு அந்த ஒரு மணி நேரம் நீங்கள் உட்காரும்போது உங்களுக்கு உதவிக்கு வரக்கூடியது இது, அந்த பார்வையை, அந்த பார்வை இருக்கணும். இது வரட்டும், என்ன வேணால் வரட்டும், எதையுமே தடுக்கக்கூடாது.
திருப்பி டூயரா மாறக்கூடாது. இது ஒண்ணுதான் கங்கணம் கட்டிக்கணும், புரியுதா? யூ ஆர் நாட் கோயிங் டு பி அ மாடிஃபையர், எ சேஞ்சர், எ கிரியேட்டர். எந்த ஈஆரோட எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது. இதெல்லாம் வாங்க போங்க, வாங்க வராம இருந்தா கூட ஓகே. என்ன சொரூபம் அதுதான். அங்க கடவுள் உருவம் கிடையாது, மந்திரங்கள் கிடையாது, ஒளி கிடையாது, குண்டலினி கிடையாது. பிறப்பை கடந்த இடத்துல திருப்பி பிறப்பத்தை ஏம்பா திருப்பி குண்டலினி கொண்டு வர ஐடியாஸ் இல்ல. வான வேடிக்கைகள் தானங்க. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும்னா ஃபர்ஸ்ட் நான் தான் எழணும், அப்புறமா தான் உலகம் எழுறதுன்றாரு. நானே தான் உலகம்ன்றாரு. நான் எழணும்பா, அப்பதான்ப்பா உலகம் இருக்கும். நான் இல்லைன்னா உலகம் இருக்காதுப்பா, ஆழ்ந்த உறக்கம்ப்பா. அதுதான்ப்பா முக்தி. இது பந்தம்பா. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். பொறுமா சயின்ஸ். உங்களுக்கு இப்போ தீவிரம் வந்துடுமா, தீரம் வந்துடுமா? தீரம் தானே வேணும். எனக்கு ஒரு ஒண்ணுமே வேணாம். எனக்கு கடவுள் கடவுள் யாரையும் தெரிஞ்சுக்க விரும்பல. எவனோ தான் யோசிக்கிறான் பாரு, எங்க வந்த வரும் பார்வை. பார்க்க 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 என்ன ஆகும், பொத்து பொத்து பொத்துன்னு மனம் ஃபர்ஸ்ட் விழும். மனம்னு ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். அஞ்சறிவு வரைக்கும் மனம் இல்லை, உணர்ச்சி தான் இருக்கு. சாப்பிட்ற உணர்ச்சி, பய உணர்ச்சி, இனவிருத்தி உணர்ச்சி, தூங்குற உணர்ச்சி. அப்படியே லாட் 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 லாட்டா கூடானு கூடி ஜென்மங்கள் போயிட்டே இருக்கு. இந்த பூமியில மாத்திரம் இப்போ, வேற எங்கெங்கயோ இருக்கு, பூமிகள்லாம் இருக்கு, அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. நம்மளுக்கு அடுத்ததை பத்தி கூட கிடையாது. ஒரு மசேனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான் ஃபர்ஸ்ட்? ஸோ இந்த தாட்டு ஏன் வந்தது, யாருக்கு வந்தது, ஏன் வந்தது, யாருக்கு வந்தது? ஏன்னா நேற்றுக்கு ராத்திரி அவ்வளோ பிரச்சனையோட படுத்துட்டேன், பிரச்சனையை கண்டினியூ பண்ணுறது. அப்போ நடுவில் எங்கேயும் காணாமல் போனேன், இருந்தேனே. ஸோ மயக்க நிலை மாதிரியும் ஒரு நிலை இருக்கு, ஆனால் பூரணமாக இருக்குது. பிரச்சனையா எழுந்துக்கிறவன் தான் பிறந்தவன். அவனுடைய அந்த க்ஷண வாழ்க்கை வந்து பிரச்சனைக்கு ஆட்பட்ட வாழ்க்கை. பிரச்சனையாக வச்சிருப்பது அந்த இன்எஸ்கேபபிளா இருக்கிற அந்த உணர்ச்சி. கஷ்டவியா இருக்கு அந்த ஆழ்ந்த உறக்கத்தோடயே பார்க்கறது. எல்லாம் ஆழ்ந்த உறக்கம். அந்த ஆழ்ந்த உறக்கத்தை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா பெர்ஃபார்மிங் வேர்ல்ட்ல கூட நீங்க நல்லா பண்ண முடியாது. பொறுமா. நான் எந்த அளவுக்கு ஆழ்ந்த உறக்கத்தை புடம் போட்டிருந்தேன்னா, இப்போவே ஆழ்ந்த உறக்கம் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ கோஹசிவாக போகிறேன் உள்ள. புரியுறதா? ஃபுல் மேப் காமிக்கிறேன்னா இல்லையா உங்களுக்கு. இப்படித்தான் அது விரியுறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அகந்தை நான்கள் புத்தி மனமாக எப்படி விரியுறது, தனி மனிதனின் உலகமாய் விரியும் பழைய பதிவுகள். இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு இவருடைய உலகம், இவருக்கு இவருடைய உலகம், அவருக்கு அவருடைய உலகம். ஆக்சுவலா உங்களோட உலகத்துல உங்க குடும்பத்தை சேர்ந்த ரொம்ப பிரியமானவங்க கூட யாரும் இல்லை. அவ்வளோ வெட்டி பாத்தி கட்டி வச்சுட்டு வாழற ஒரு நானா அங்க கடவுளை அறிய முடியும்? அதனோட அழிவு தாங்க கடவுளை அறிதல். பொறுமா. உங்க தனி நீங்க நினைச்சு பாருங்க, பெர்ஃபார்மிங் வேர்ல்ட வாங்க இப்போ. இதே பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது? சாதாரணமாக இருந்தால் எப்படி இருப்பீங்க? பிரச்சனையை ஓட விட்டுட்டே இருப்பீங்க, கரெக்டா? திருப்பி ஐயோ எப்படியாவது மறந்து தூக்கம் வரக்கூடாதா, இன்னைக்கு நாளே பொழுதே விடியாமல் இருக்கக்கூடாதா, திருப்பி புலம்புறவன் யாரு? அதெல்லாம் புதுப்பதிவுகள் வேற. தொடர்ச்சி ஒன்று துமூலமாக சிலந்தி வல்ல மாதிரி கிரு 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 கிருக்குன்னு உலகம். உலகம் உள்ள உள்ள உலகம் உள்ளதான் இருக்கு. அதனால தான் உலகத்தை கடக்கணும்னா உன்னுடைய மனத்தை கடக்கணும், உன்னுடைய நானை கடக்கணும். கடந்தேன்னா எல்லாத்தையுமே கடந்துடுற. அது பேர் முக்தியும் கிடையாது, பந்தமும் கிடையாது. பிறப்பிறப்ப ஃபஸ்ட்டு கடந்துடுறோம். இன்னொன்று என்ன, மனம்னு ஒரு பொருள் இல்லை. அப்படின்னா என்ன நிலை? பரம்பொருள் நிலை ஒன்று தான் சாசுவோம். எப்போவுமே பரம்பொருள் நிலை. அதனால தான் இந்த சாதகம் பண்ணுறவன் பெர்ஃபார்மிங் வேர்ல்டுக்கு என்ன ஆகும், அதுக்கு கூட இதை பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? சரி, பிரச்சனை எத்தனை மணிக்கு? 12 மணிக்கா? இப்போ வந்து எத்தனை மணி? 5:30? 5:30 to 12 என்ன வேணால் நடக்கட்டுமே.
உனக்கும் கோடி கோடி உணர்ச்சி வரப்போகுது. நீ பிரச்சனைகள்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இடங்கள்லையும் என்னன்னோ எல்லாம் இறைசக்தி. இதே மாதிரி தூக்கத்துக்கு ஆட்பட்ட சக்தி, தூக்கம்ன்றது பெரும் இறைசக்தி. அவைகள் எல்லாம் கூட புல்லு பூண்டு அணுத்துகள்கள்லாம் அணு அணுத்துகள் விசைகள் எல்லாம் ஆட்பட்டிருக்குண்டா. உனக்கு ஒரு விடுவு வராதா? புரியா இல்லையா? எப்படி பார்த்தாலும் கோல் அங்கே தான் போய் விடும். நானும் அறியாட்டி தான் எல்லாம் இது பெருகும். சரி, நீங்கள் அப்படி உடனே ரிலாக்ஸ் ஆகிடும், கரெக்டா? அப்போ என்ன ஆகும்? அது போயிடும். அது போயிட்டனாலும் எப்படியோ ஒரு பலம் வரும். தீரமான பார்வைக்கு முன்னாடி நீங்கள் பெர்ஃபார்மிங் வேர்ல்டுக்குன்னு பண்ணால் கூட பரவாயில்ல. நான் இங்கே வந்து அப்படியே செயல்கள்லையும் நான் இதை அப்படியே செலுத்தி செயல்களில் நான் அப்படி இருக்கணும். அது என்னென்ன, அது என்ன சொல்கிறது, கிரீடினஸ். என்ன கிரீடு? அதாவது இங்கேயும் இங்கே இங்கே தான் ஆசை ஆக்சுவலாக, புரியுதா? அதுக்கு நடுவில் யாரோ ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறா, சரி அதையும் எடுத்துப்படுவோம். எப்படி ஆரம்பித்தாலும் பரவாயில்ல. மொத்தத்தில் மொத்தத்தில் உள்ளதான் நீ திருப்பி பண்ணணும். ஆ, கேளுங்க. கேள்வி இல்லாத, கேள்வி இல்லாத, இன்னும் 3 மாசமா நான் உணர்ந்துட்டு இருக்க விஷயத்த சொல்றேன். இவ்வளோ இது நடக்கும் போதும், இந்த இது சன்னதியில் இருக்கும்போது, அந்த இது இருக்கும்போது, பரம்பொருள் எங்கேயாவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்றது கண்டிப்பா, அதை உணர முடியறது. நினைக்கிறது நீங்க தான், நீங்க தான் உங்களுக்கு நடக்கிற ஹெல்ப்பை தடுத்து நிறுத்தறவனும் நீங்கள். அது வந்து உங்க மனமா இருந்து தடுத்து நிறுத்திக்கிறீங்க, காலமா இருந்து தடுத்து நிறுத்திக்கிறீங்க, உங்க உடம்பா வயசா அறிவு திறனா இது எதையுமே நம்பாம நானே ஒழிக்கிறதே வேலை. அதுக்கு நடுவில் நான் வேலை பண்ணிட்டு இருப்பேன், புரியுதா? எனக்கு ஏதோ அப்பான்னு ஒரு ஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து இதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. ஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து இதை பத்தி ரொம்ப அழகா சொல்றாரு. எப்போ வந்து இந்த ஃபார்மேட் எல்லாம் ஒழிச்சிட்டு நான்றத ஒழிச்சுட்டு இருக்கிற நிலையில இருக்கும் போதுதான் ஏதோ ஒரு தருணத்துலதான் அந்த பரம்பொருள் உனக்குள்ள இருக்கிறது வந்து உனக்கு புரிய வரும் அப்படின்றாரு. அழகா சொல்றாரு. ஒரு க்ஷணம் அனுபவிச்சா கூட, ஏன்னா தூக்கமே அப்படிதான், கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தூங்க விடுங்க. சந்நிதியில இருக்கும்போது அதனோட இது இன்னும் அதிகமா இருக்கும். ஏன்னா சந்நிதின்றது அதுவே இருக்கனால. அதுவே அதுக்கு தானே நம்ம வந்து தியானம் கீனம் பண்ணி மாட்டிக்காதே, தியானிப்பவன் யாரும் தெரியாது, தியானம் பண்ணாதே, எதுவுமே பண்ணாத, பண்ணுபவனா மாறாதப்பா, ஆன்மீகத்தை மாத்திரம் பண்ணுபவனா மாறாத. நீ இது இடத்துலலாம் உடம்ப கொண்டு போய் வை வை அந்த இடத்துல. பெர்ஃபார்மிங் வேர்ல்டில் என்ன பண்ணு, நீ தாத்தாவாரு, பாட்டியாரு, அப்பனாரு, அண்ணனாரு, தம்பியாரு, தேச சேவை பண்ணுறவனாரு, என்னவனாரு, அது வந்து மேலுக்கு வந்தது, புரியுதா? உடம்பே மேலுக்கு வந்தது. ஆனால் எதுக்கு வந்ததுன்னா அதனுடைய பர்பஸ் வந்து உள்ளியாரு, மூலவர் யாரு, நானை கடந்த சொரூபம் வந்து உணர்றதுக்கு தான் இது வந்துருக்கு. அந்த பர்பஸுக்கோசரம் எப்பேற்பட்ட வாழ்க்கையும் வந்து இங்கே அதில் கரைக்கிறோம். நம்ம உடனே தியாகம் பண்ணுறோம்னா அப்படியே உடனே என்ன பண்ணுவாங்க, வீட்டை திறக்கிறது, அதை திறக்கிறது, இதை யாரையும் திறக்கிறது கிடையாது விஷயம். எந்த உறவுகளையும் எந்த பொருட்களையும் எதையும் அது என்ன பண்ணி என்ன, அது எல்லாமே ஜடங்க, உடம்பே ஜடம். இங்கே வந்து இது என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த என்னோடதுக்குள்ளே இருக்கிற உடம்பு, 5 புலன்கள், எண்ண ஓட்டங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற உணர்ச்சிகள், அதுக்கு பின்னாடி நான், இதே மாதிரி ஜடம். Thank you.
பண்ணேன்.